إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புனிதமிகு ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை படிப்பதற்கு அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ரமலானுடைய காலம் மட்டுமல்ல ஏனைய காலங்களிலும் நாம் பிரயத்தன முயற்சி எடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அவனது மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் கொடுக்கிறான். மையுருதிலாவி ஹைரன் இஃபக்யூ ஃபித்தீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலே தெளிவை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வருகிறது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நம்முடைய இந்த அமர்விலே அல் குர்ஆனும் ஆறு கடமைகளும், அல் குர்ஆன் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆறு கடமைகள், ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தெரிந்து வைக்க வேண்டிய அடிப்படையான அம்சங்கள். நம்ம ஆறு கடமைன்றால் நம்முடைய சிந்தனைக்கு வர்றது என்ன? ஈமானுடைய ஆறு கடமைகள், இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகள். கிட்டத்தட்ட இந்த ஆறு கடமைகளும் 30 கடமைகளில் இருந்து சுருக்கப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கி எடுத்தேன், இது அறிஞர்களும் பேசுவார்கள். அப்ப எனவே 30 கடமைகள் இருக்கிறது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இப்ப இந்த ஆறும் வந்து அடிப்படையானது. இப்ப இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னண்டா 5 கடமை மட்டும்தான் இஸ்லாத்தில் இருக்கிறது. இல்லை, அது அடிப்படையான கடமைகள். தாய் தகப்பன் நல்ல முறையில் பராமரிக்கிறது ஃபர்து, வாஜிப். தாடி வைக்கிறது வாஜிப். மனைவிக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது வாஜிப், ஃபர்த். இப்படி நிறைய கடமைகள் இருக்கிற இஸ்லாத்தில். அப்போ எனவே கடமைகள் என்பது இஸ்லாத்தில் நம்ம தான் எல்லாத்தையுமே சுன்னத்தாக்கிட்டோம். ஹதீஸ் ஒன்று வந்தது, அது இது சுன்னத்து. சஹாபாக்கள் வந்து சுன்னத்தை ஃபர்தாக பார்த்தாங்க. ஹைரா, அப்போ எனவே இந்த அல் குர்ஆனும் ஆறு கடமைகளும் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான ஆறு கடமைகள். இந்த ஆறு கடமைகளையும் நாம் செய்யவில்லை என்றால் நாளை மறுமையிலே ஒரு குற்றவாளியாக நாம் பார்க்கப்படுவோம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த அமர்விலே அந்த ஆறு கடமைகளையும் சரியாக முறையாக புரிவதற்கு முயற்சி செய்வதோடு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷாஅல்லாஹ். ஹைர், அல் குர்ஆனை பொறுத்தவரை இப்போ ரமலானுடைய காலம், இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹிலே மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ், அவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய காலம் வந்து விட்டால் இதுக்கு பிறகு திலாவத்துல் குர்ஆன் வைத்தாமு தாம், இதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுவதும் சாப்பாடு மக்களுக்கு உணவளிப்பதும் தான், வேற ஒரு இபாதத்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, வேற இபாதம் செய்யக்கூடாதுன்னு அல்ல, முக்கியத்துவம். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமுல்லா அவர்கள் இந்த செய்தியை லத்தாயிஃபுல் மாரிஃபில் எழுதியிருக்கிறார்கள். அப்போ எனவே இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லுவார்கள், ரமலானுடைய காலம் என்பது குர்ஆனுக்குரிய காலம், குர்ஆனை ஓதுவதற்குரிய காலம், குர்ஆனை விளங்குவதற்குரிய காலம், குர்ஆனை நாம் புரிந்து சிந்திப்பதற்கான ஒரு காலம். அதிலிருந்து வாழ்க்கைக்கு நாம் தேவையான விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து அது தடை செய்கின்ற விடயங்களை வாழ்க்கையில் நாம் தவிர்ந்து கொள்வதற்கு பயிற்சி எடுக்கின்ற காலம் ரமலானில். அதை வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு ஏனைய காலங்களுக்கு அதை பயிற்சியாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்போ எனவே தான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. இப்போ சஹாபாக்கள் தாபியீன்கள் சலபு சாலிஹீன்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த குர்ஆனை ஓதினார்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம் குர்ஆனை ஓதுகின்றார்கள் என்று மட்டும் சுருங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் சலபு சாலிஹீன்கள் நம்ம அரபு மொழி சார்ந்தவர்கள் தான், அரபு மொழியை படித்தவங்க.
அதனால் அவங்க ஓதும்போதே அது புரிஞ்சிடும். நமக்கு ரெண்டாவது ஒரு கடமை இருக்குது, அது என்னங்கிறது நம்ம தொடராக பார்ப்போம். அப்போ இந்த ரமலானுடைய காலத்திலே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இப்ராஹிம் நஹாய் ரஹ்மத்துல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா, இமாம் மாலிக், அஹ்மத், இமாம் மஸ்ரூக் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தினார் ரமலானுடைய காலத்திலே. அந்த தலைப்புக்கு வாரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். அப்படியே இந்த ரமலானுடைய காலத்தில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும் ரலியல்லாஹுவான், ஒரு ரமலானிலே 60 குர்ஆன்கள் முடிப்பார்கள். இது நான் யோசிச்சு பார்த்தேன், இது சாத்தியமான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை தரத்திலும் மிகத்தரமான அறிவிப்பாளர் வரிசை, இமாம் ஷாஃபிஈ தொட்டு வருது, தரமான அறிவிப்பாளர் வரிசை. வேணுமென்று மனசால் சும்மா பொய்ப்பிக்க இயலாது, நமக்கு முடியே இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு அல்லாஹ் நேரத்தில் பறக்க செஞ்சு கொடுத்தான். அப்போ அல்லாஹ் எப்படி பாருங்க, இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா ஒரு ரமலான் 30 60 குர்ஆன் முடிச்சிருக்கிறார்கள். அப்போ இது நான் யோசிச்சு பார்த்தேன், இது முன்னே காலங்களில் நம்ம அப்படி தானே புத்தியை போட்டு பார்க்குறேன், நமக்கு சரி வரையில்டா அது சஹாபாக்களும் சரி வராது, இமாம்களுக்கும் சரி வராது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நேரத்தில் பறக்கத்து இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், இமாம் நவ்வி ரஹமத்துல்லாலே 44 வருஷம் வாழ்ந்தார்கள், அவர்கள் எழுதின புத்தகங்களை நீங்கள் பார்த்தால் நம்ம வாழ்க்கையில் வாசித்து முடிக்கவே இல்லாது. இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாலே 800 புத்தகங்கள் எழுதினார்கள், நம்மட வாழ்க்கையில் அவர் எழுதின தாரீஹு தபரியை கூட வாசித்து முடிக்கலை, ஒரு புத்தகத்தை தஃப்ஸீரு தபரியை கூட படித்து முடிக்க இயலாது. படித்து முடிக்க இயலாது என்றால் நல்ல நிதானமாக நுணுக்கமாக அதை அப்படியே புரிந்து விளங்கி அப்படி முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இமாம் சுயூத்தி 600 புத்தகங்கள் எழுதினார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் என்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பறக்கத்து இருந்து, இன்று நாம் நம்மளால் வாசிக்கவே முடியாது. எங்களுக்கு முன்னோர்கள் அவர்கள் தான், அவர்கள் தான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை எங்களுக்கு காட்டி தந்தவர்கள், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள். அப்போ என்ன இமாமுன் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா எப்படி முடித்தாங்க? அப்போ எனவே இதை வந்து மனசால் நம்ம வந்து நம்மளால் முடியாது, அல்லது இது ஒரு கட்டுக்கதைன்னு போகிற அளவுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது அதே மாதிரி தரமான அறிவிப்பாளர் வரிசையோடு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது ஒரு மிக தரமான அறிவிப்பாளர் வரிசை கொண்டது, ஒப்பிக்க முடியாது. ஆனால் நான், அதாவது நாங்கள் ஹாஃபில் ஆகும்பொழுது, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 13 வயசில் குர்ஆனை முடிக்கும் பொழுது, எல்லாருமே அந்த கடைசி ஆகியவருக்கு ஹாஃபிஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது, ஒரு 30 ஜூஸும் பாடமாக்குனவர் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது கடைசி ஒரு நாளில் 30 ஜூஸையும் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஹதர் குர்ஆனை ஓதுறத பல மெத்தட் இருக்குது, ஹதர், தத்வீர், தர்தீல், தஹ்கீக், முறைகள் இருக்குது. இப்போ ஹரம் ஷெரீஃபில் ஓதுவாங்க எப்படி, ஹதர் தத்வீர் அதில் தான் போகும். அப்போ அந்த முறைப்படி ஓதுனா கூட கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரத்தில் குர்ஆனை ஓதி முடிக்கலாம் தொடர்ச்சியாக. அப்போ 7.5 சரி, ஒரு 16 மணித்தியாலம், மீதி 8 மணித்தியாலம் இருக்குதானே. அப்போ எனவே குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 4 அவர் தூங்கி இருக்கிறார், அடுத்த நேரமெல்லாம் குர்ஆன் ஓதினார், ரைட். இப்போ இது இமாம் ஷாஃபிஈ தொட்டு வந்தது சஹியானது ஒரு விஷயம், அது மாதிரி இன்னும் நிறைய அறிஞர்களை தொட்டு வந்திருக்கு. இப்போ நான் அதெல்லாம் அங்கே தொட வரையில, அது இன்னொரு டைம்ல இன்ஷாஅல்லாஹ் பார்த்துக்கோ விரிவாக. அப்போ நான் ஏன் இதை சொன்னால், முடியும். ஒரு மனிதனுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ, இப்போ ஒருவரும் வாசித்து நீங்கள் இப்படி ஒரு பெரிய புத்தகம் தாரீங்க, அதில் ஒரு ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுன்னு சொன்னால் ஒரு 2-3 அவரில் ஃபுல் கிதாபை முடிச்சிடுவார், 100 ஆளுக்கு அது 1 மாதம் போகும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் என்ன வச்சு சொல்கிறேன்னு, சில உதாரணமாக ஒரு பயானுக்கு ரெடி ஆகும்பொழுது ஒரு 2 புத்தகங்களை வாசி முடிப்பேன், ஒரு 3 மணித்தியாலத்தில் பயானுக்காக வேண்டி ஒரு 2 இந்த மட்டும் புத்தகம் முடிக்கிறேன் ஒரு 300-400 பக்கத்தில். அது அந்த வாசிப்போடு இருந்தால் அது இலேசானது. அப்போ எனவே தான் இந்த குர்ஆன் என்பது, அப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா, அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் எல்லாருமே குர்ஆனோடு நெருங்கி விடுவார்கள். அப்போ ரமலானுடைய காலம் வந்து விட்டு, அதனால் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்வதை போன்று குர்ஆனுடைய காலம், ரமலான் என்பது குர்ஆனுடைய காலம். அல்லாஹ் இந்த மாதத்தை எதை வைத்து சிறப்புப்படுத்தியிருக்கிறான், குர்ஆன். அல்லாஹ் சொன்னான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கியது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அப்ப இந்த லைலத்துல் கத்ர், அப்ப எனவே இப்படி அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சிறப்பித்து, இந்த மாதத்தில் ஒரு நாளை சிறப்பித்து, அப்ப எனவே இந்த குர்ஆன்
அவ்வளவு நெருக்கமானதாக இந்த மாதத்துக்கு இருக்கிறது. இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குர்ஆனால். அப்ப எனவே தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை, சங்கையான குர்ஆனை இந்த மாதத்திலே இறக்கி வைத்திருக்கிறான், லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கி வைத்திருக்கிறான். அப்ப இந்த குர்ஆனை பொறுத்தவரையிலே நாம் அதனோடு இந்த ரமலானுடைய காலத்திலே நெருங்கி நெருங்கி ஏனைய காலங்களுக்கு நாம் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, அதனாலதான் இமாம் ஹுசைன் அல் அங்கசி ரஹிமஹுல்லா, முக்கியமான அறிஞர் அல் ஹுசைன் அல் அங்கசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு இத்ரீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு வஃபாத்துடைய நேரம் வந்தது. வஃபாத்துடைய நேரம், மரண தருவாயில் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், பக்கத்தில் அவங்க மகள் அழுது கொண்டிருக்கிறார், அவங்கள மகள் அழுது கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இப்னு இத்ரீஸ் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மகளை பார்த்து, மகளே நீங்கள் அழ வேண்டாம், ஏனென்றால் நான் இந்த வீட்டிலே 4000 முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். இந்த வீட்டில் 4000 முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களோட எண்ணம் எப்படி இருந்தது, எண்ணம் எப்படி இருந்தது, நான் இந்த வீட்டை விட்டு போற நேரம் இந்த வீட்டுல நான் 4000 குர்ஆனை ஓதி முடிச்சிட்டேன், மகளே அழாதே, குர்ஆன் எனக்காக ஷஃபாஅத் செய்யும், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என்னை கைவிட்டாலும் இந்த குர்ஆன் என்னை கைவிடாது என்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. இதை அல் ஹதீப் அல் பக்தாதி ரஹிமுல்லா அவர்கள், ஹதீப் அல் பக்தாதி ரஹிமுல்லா அவர்கள் தாரீக் பக்தாதில் எழுதுகிறார்கள். இமாம் ஜஹபி ரஹிமுல்லா அவர்கள் சீர் ஆலாமின் நுபலாவிலே எழுதுகிறார்கள். அப்பனவே அவர்களுடைய தொடர்பு அப்படித்தான் இருந்தது. அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லா அவர்கள் தனது தபசிரா என்ற நூலிலே சொல்கிறார்கள், எப்படி உடலுடைய நோய்க்கு தேன் ஷிஃபாவாக இருக்கிறதோ அதுபோன்று உள்ளத்துடைய நோய்க்கு குர்ஆன் ஷிஃபாவாக இருக்கிறது, குர்ஆன் ஷிஃபாவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதனால தான் ஷேஃபுனா ஷேஃபுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா ரழியல்லாஹு அன் அவர்கள் குர்ஆனை ஓதி 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 சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதி 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 இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதின் வநஹர் ஃபீ மக்அதி ஸித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர், சூரா கமருடைய கடைசி வசனம், முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுகளுக்கு பக்கத்திலே இருப்பார்கள், எங்கிருப்பார்கள், அந்த நிலையான இருக்கை அல்லாஹுக்கு பக்கத்திலே இருப்பார்கள். சூரா கமர்ன கடைசி வசனத்தை எடுத்து பாருங்க, சூரா ரஹ்மானுக்கு முந்தைய அத்தியாயம், சூரா ரஹ்மான் 55, சூரா கமர் 54 அத்தியாயம் கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. இந்த வசனம், முத்தகீன்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், நிலையான ஆசனத்துக்கு பக்கத்திலே இருப்பார்கள், அல்லாஹுக்கு பக்கத்திலே இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், வஃபாத் ஆகிறார்கள். அவருடைய மாணவர் இமாமுனா இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவிருக்கிறார்கள், அல் உகூது துர்ரியா ஃபீ மனாக்கிபி ஷேக் அல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா ஹைர். அப்ப எனவே இப்படி அதே மாதிரித்தான் ஏனைய அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தொடர்பு குர்ஆனோடு அப்படி இருந்தது. கையில குர்ஆன், எப்பொழுதும் குர்ஆன், கல்வில குர்ஆன், கையில குர்ஆன், எப்பொழுதும் குர்ஆனோடே அவருடைய வாழ்க்கை கழிந்தது. எனக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆனை கையில் எடுப்பார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் சலபுசாலினுடைய எண்ணங்கள் இருந்தன. அப்பவே குர்ஆனோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் குர்ஆனோடு நெருங்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் வெறுமனே பயான்களை கேட்போம், பயான் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், நல்ல நல்ல சூப்பர் பயான், அதல்ல விஷயங்க. நாம் உணர்ச்சி வசப்படுறதல்ல விஷயம், தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து வாழ்க்கையில் அமல் செய்யணும். இன்றைக்கு எல்லாம் அந்த ஏதாவது ஒன்று அந்த டைமில் என்ன கொஞ்சம் நல்ல உணர்ச்சி வசப்பாட்டு போட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிஞ்சோடனே அது போயிடும். அதல்ல ஃபாஸ்ட்டாக பேசுகிறது, ஆவேசமாக பேசுகிறது அல்ல விட எங்க. என்னோடு இந்த குர்ஆன் எந்தளவு தூரம் நெருங்கி இருக்கிறது, நான் எந்தளவு தூரம் குர்ஆனோடு நெருங்கி இருக்கிறேன், என்னை உங்களை ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனை எங்களை தந்திருக்கிறான். அப்போ இந்த குர்ஆனை முதலாவதாக நாம் அடிப்படையாக குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய, ஒரு மூமின் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளிலே முதன்மையானது இந்த குர்ஆனை நாங்கள் என்ன செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி ஈமான் கொள்றது, 6 கடமைகளில் ஒன்று, முதலாவது என்ன சொல்லுங்க, ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம்,
அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், ஏன் ரப் என்னோடு பேசுகிறான், அது எப்படி பேசுகிறான் என்பதை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். நாளைக்குரிய தலைப்பில் அல்லாஹ் என்னோடு, அல் குர்ஆன் என்னோடு என்ன பேசுகிறதுங்கிறத இன்ஷாஅல்லாஹ் நம்ம நாளைக்கு அல் குஸ்லி இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்வோம் பார்ப்போம் இதே நேரத்தில். ஹைர், அப்போ எனவே அல்லாஹ் பேசுகிறான், அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. அலிஃப் லாம் மீம் யாருக்காக அர்த்தம் தெரியுமா? விளக்கம் சொல்லலாம், ஆனால் அர்த்தம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குர்ஆனுக்குள்ள நீ நுழையும் பொழுது நீ ஒரு ஜாஹில் என்பதை ஏற்றுக்கொண்டு தான் நுழையணும். எனக்கு தெரியாது, குர்ஆன் தான் எனக்கு படிச்சு தரணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி அறிஞர்கள் விளக்கம் சொன்னாலும் அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. விளக்கம் சொல்லுவார்கள், இதுதான் இதுதான் இதுதான், அதெல்லாம் அது வந்து அர்த்தம் அல்ல, அது ஒரு விளக்கம், அவங்கவுங்களோட சொந்த விளக்கம். சில பொழுது அல்லாஹ் ஆலம் கூலி கொடுக்க போதுமானவன், அவர்கள் ஆய்வு செஞ்சு சொல்கிறார்கள். ஆனால் அலிஃப் லாம் மீம் அறிஞர்கள் சொல்வார்கள், அலிஃப் லாம் மீம் இந்த அல் ஹுரூஃபுல் முக்கத்தாத் தஜ்வீதுல சொல்லுவோம், எப்படி அல் ஹுரூஃபுல் முக்கத்தாத்னு சொல்லி. அப்போ அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம் தெரியாது. அப்போ அடுத்தது நீ போ, ஜாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம், லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகம் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. முதலாவது நான் இதுக்குள்ள போகிற நேரம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு மனிதன் போனால் அல்லாஹ் படித்து கொடுப்பான். குர்ஆன் தான் இல்ம். இமாமுனா ஷாஃபி ரஹிமுல்லா, இமாமுனா சுயூத்தி ரஹிமுல்லா, மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கலைகளை படித்தாலும் எந்த துறைகளை படித்தாலும் அடிப்படை அல் குர்ஆன் தான். இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா சொல்வார்கள், மிகப்பெரிய அறிஞர், ஒரு ஆலிம் என்று நீ உன்னை சொன்னால் உனக்கு குர்ஆன் தெரிந்திருக்க வேண்டும், மனப்பாடம் இருக்க வேண்டும், குர்ஆன் தான் ஆலிமுக்குரிய அடிப்படை. இன்றைக்கு நாங்கள் ஒரு மேற்படிப்பை படிக்க போறோம்னால் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சு தான் காலேஜுக்கு போவாங்க. ஒரு தகமை இருக்க வேண்டும், ஒரு ஆலிம் ஒரு ஆலிமாக செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படை தகமை அல் குர்ஆனாகத்தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் இமாம்களை எடுத்துக்கொண்டால் எல்லா இமாம்களும் ஆரம்ப காலத்தில் 8 வயசில், 9 வயசில், 10 வயசில், 11 வயசில், 12 வயசில் குர்ஆனை மனப்பாடம் செய்து விடுவார்கள். சிறு பிராயத்திலே தாய்மார்கள் பிள்ளைகளை அனுப்பி படிப்பிச்சு கொடுப்பாங்க, குர்ஆனை படிச்சுட்டு வாங்க, முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுங்க. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிப்பித்து கொடுத்தால் அது எல்லாவற்றையும் அந்த குர்ஆன் அவர்களுக்கு படித்து கொடுக்கும். குர்ஆனை நீங்கள் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி ஒன்றுமே நீங்கள் கொடுக்க இல்லை. எனவே அறிவு அதனுடைய அடிப்படை குர்ஆன். அதனால தான் நாம் இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று ஈமான் கொண்டு விட்டால் லா யாத்தீஹி பாத்தில், எந்த ஒரு பாத்திலும் குர்ஆனுக்கு பிறகு வரப்போறது இல்லை. இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ற ரப்பு எனக்கு தந்திருக்கிறான் ஒரு ஹரஃபை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்தாலும் கூட்டிவிட முடியாது, ஒரு ஹரஃபை குறைத்து விட முடியாது. அப்போ குர்ஆனில் ஹர்ஃபை வந்து கூட்டேலாது, எழுத்தை கூட்டேலாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ வந்து இந்த காரியம் வந்து இப்படி ஓகிறாரு, இந்த காரியம் இப்படி ஓகிறாரு, அலிஃப் இல்லாமல் பா இல்லாமல் சொல்லி ஒரு ஜாஹில் கூட்டம் என்ன செய்யும், கொண்டுகிட்டு வரும். அதல்ல, அது கராத் அவ்வளோதானே, சபா கராத் இருக்கிறா, ஷர கராத் அது வேறு விஷயம். ஆனால் குர்ஆன் என்பது அது அங்கீகரிக்க, அதுதான் குர்ஆன். அப்போ நமக்கு தெரிய இல்லை என்பதனால் நம்ம குர்ஆன் இல்லைன்னு என்ன, முஸ்லீம்கள் அப்படி யாருக்கும் சந்தேகம் வாரதில்லை. புதுசாக குர்ஆன் எடுத்து பார்த்தா இதில் வா ஒன்று இருக்கும், அதில் வாவி இருக்காது, இதில் அலிஃப் இருக்கும், உச்சரிக்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஹஃப்ஸன் ஆசிம் முரஷன் நாஃபியா எப்படி ஹதீஸுக்கு இஸ்னாத் இருக்குதோ, அது மாதிரி இந்த குர்ஆனுடைய வகையில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹஃப்ஸன் ஆசிமுடைய கிராத் நம்ம பெரும்பாலும் ஓதுறோம். இன்றைக்கு இலங்கை, இந்தியா, சவுதி அரேபியாவில் அதான் ஓதுறாங்க, ஹஃப்ஸன் ஆசிம் அந்த கிராத். இப்போ அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ஓதுறோம், சில இடங்கள் மலிக் யௌமித்தீன் ஓதுவாங்க வேற கிராத்தில். அப்போ ரெண்டு ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஓதப்பட்ட முறை தான். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் இறக்கி வச்சோம், நாங்கள் பாதுகாப்போம். இன்னஹு லகுர்ஆனும் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இன்னஹு லகுர்ஆனும் கரீம், நாங்கள் இறக்கி வச்சோம், நாங்கள் பாதுகாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இன்று வரை குர்ஆன்
பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மனதளவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றிலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்து எவ்வளவு பெரிய ஆய்வு செஞ்சு எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் இந்த குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை மாற்ற முடியுமா என்ற முடியாது. உலகத்தில் இருக்கிற குர்ஆன் பிரதிகளை பத்த வைத்து விட்டாலும் முடியாது. ஏனென்றால் குர்ஆன் இந்த இதயங்களிலே பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலாவே அதை சொல்கிறான், அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய இதயங்களிலே குர்ஆன் பாதுகாக்கப்படும். அப்ப அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் குர்ஆன் உடையவர்கள் அறிவுடையவர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? குர்ஆன் உள்ளவங்க இதயத்தில் சுமந்தவங்க அறிவாளிகள். அப்ப அல்லாஹ் சொன்னான் ஆயாத் பையினாத், இந்த தெளிவான வசனங்கள் ஃபீ சுதூரில் அதீன ஊதுல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய இதயங்களிலே பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அது பாதுகாக்கப்படும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சரி இந்த குர்ஆன் பிரதிகள் இதை நாங்கள் ஒழிச்சு போட்டு புதுசு ஒன்றை கொண்டு வருவோம் என்றா, உலகத்தில் இருக்கிற கோடான கோடி இதயங்களிலே குர்ஆன் இருக்கிறது, ஒரு ஹரக்கத்தை ஒரு நோக்கத்தாவை கூட மாற்ற முடியாது. நீங்க சார் சர்வசாதாரணமாக பார்த்து பார்ப்பீங்க, உங்களோட ஊர்ல உங்களோட ஊர்லயே எத்தனை ஹாஃபிஸ் அளிப்பாங்க. அப்ப எனவே அல்லாஹ் குர்ஆன பாதுகாக்கிறான், இதயங்களே பாதுகாக்கிறான். அல்லாஹு தஆலா ஊத்துலையும் அறிவு கொடுக்கப்பட்ட இதயங்களே அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதனாலதான் உங்களோட பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்குங்க, குர்ஆன பாடமாக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அது வரும். ஹாஃபிஸ் ஆக்குங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரி, அல்லாஹுடைய கலாம் இது, இதெல்லாம் பாதுகாப்பான். எனவே இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். ஆமனர் ரசூல், ரசூல் ஈமான் கொண்டு விட்டார்கள். பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி, அல்லாஹ்வுடைய அந்த ரப், அவங்களுடைய ரப்பிடையிலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது எது? குர்ஆன். வல் முஃமினூன், முஃமின்கள் யாரு? நாங்க ஈமான் கொள்ள வேண்டும். இது எந்த அத்தியாயத்தில் வரும் இந்த வசனம் நான் ஓதுறது? ஆமன ரசூல், எல்லாரும் தெரியும் என்ன பக்கராடா, கடைசி ரெண்டு வசனங்களில் 285 வசனம். அப்போ ரெண்டு வசனத்தையும் ஓதுனேன் என்ன? ஃபிலைலத்தின் கஃபதாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இரவில் யார் இந்த இரண்டு வசனங்களையும் ஓதுகிறாரோ, அந்த வசனம் ஞாபகத்தோடு சொல்லிட்டு போகிறேன், யார் ஓதுகிறாரோ ஒரு இரவிலே கஃபதாஹு, அவர் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவராகி விடுவார், கியாமுல்லில் தொழுதவராகி விடுவார், நன்மை கொடுக்கப்பட்டவராகி விடுவார். கஃபத்தாக்கு பல கருத்து இருக்குது, சைத்தானின் தீண்டாது. அது மாதிரி ஆயத்துல் குர்சியும் சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தால் உறங்கினால் மலக்கு பாதுகாப்பு தருவார், சைத்தான் கிட்ட நெருங்க மாட்டான். புகாரில் இப்படி செய்தி. அப்ப என்ன ஃபீலத்தின் கஃபத் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலி. அப்படின்னா இந்த வசனங்களை அர்த்தத்தை ஓதி என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் பெரிய பரக்கத்துகள் இந்த வசனம் தரும். அப்படியே ஈமான் அடிப்படை என்ன? குர்ஆனை கொண்டு நாங்க ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன யுஃமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கபலிக், வல்லதீன யுஃமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கபலிக். இது எந்த சூரா? சூரத்துல் பக்கரா. அல்லாஹு தஆலா முத்தகீன்களை பத்தி சொல்றான், லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப் யுகீமூன ஸலா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுஃமினூன பிமா உன்சில இலைக். நபியே, உங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள், முத்தகீன்கள். அப்ப நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். குர்ஆன்ல எப்படி வருதே? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பெற்றெடுத்தார்கள், ஆண் துணை இல்லாமல் பெற்றெடுத்தான், குர்ஆனில் வருது. இதுதான் மூமினுடைய அந்த நம்பிக்கை. எல்லாம் பரிசீலிக்கிறான், குர்ஆன் சொல்லிவிட்டதா? சமயானா வா தானா, அதுக்கு மேல அழிம் இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம் இது. எனவே அடிப்படை குர்ஆன், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது அகீதாவுடைய ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது அஹ்லுஸ்ஸுன்னாவுடைய அகீதா. நாம் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், இது நான் உளப்பூர்வமாக, இதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, இதில் எந்த மாறுதல்களும் நிகழ முடியாது. அல்லாஹ் இதற்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான் என்ற அந்த ஈமான் முதலாவதாக எங்களிடம் வர வேண்டும். முதலாவது அடிப்படை, இதில் விரிவானது. இரண்டாவது,
குர்ஆன் அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தானோ அப்படி குர்ஆனை நாங்கள் ஓதுவது கடமை. இரண்டாவது, வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இன்னும் நாங்க குர்ஆன் ஓதுற லெவலுக்கு வர இல்லை, எல்லாருமே வாசிக்கிறோம். குர்ஆன் ஓதணும், குர்ஆன் வாசிக்கிறது அல்ல. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நிறைய பேர் வாசிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமி தீன் வாசிக்கிறது. இது வாசிக்கிறது, குர்ஆன் ஓதுங்க. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, ஸய்யினு அல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குர்ஆனை உங்களுடைய குரல்களால் அலங்கரியுங்கள். அப்ப எனக்கு குரல் வளம் இல்லை, இல்லை நீங்க ஓதுங்க, உங்களால் முடியுமானாலும் ஓதுங்க. அல்லாஹ் அதை விரும்பி கேட்கிறான், அல்லாஹ் விரும்பி கேட்கிறான். ஒரு அடியான் குர்ஆனை ரசித்து ருசித்து ராகமாக ஓதுகின்ற பொழுது அதை விட வேறு எதையும் அல்லாஹ் ரசித்து கேட்பதில்லை. அல்லாஹ் அப்படி கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை அழகுபடுத்துங்கள், ஜெய்யினும் அழகுபடுத்துங்கள், அல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் உங்களுடைய குரல்களால். சஹாபாக்கள் அக்காரிமார்கள் இருந்தார்கள், நிறைய சஹாபாக்கள், குறிப்பாக உபை பின் காஅப் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு. ரசூல் என்ன சொன்னாங்க இவங்களுக்கு, லகத் உஅதீத மிஸ்மார மின் மஸாமிரி ஆலி தாவூத். அவ்வளோ அழகான குரல் ஆலு தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த புல்லாங்குழல், அந்த அளவு அது உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது. அந்த அளவு அழகான ஒரு குரல் வளம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், புல்லாங்குழல் அந்த இசை, அந்த அந்த ஒரு சுவைமிக்க ஒரு குரல் வளத்தை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உதாரணம் காட்டப்படுறதுனால அது ஹலால் அல்ல, அல்லதா? சில இடங்களில் அல்ல உதாரணம் காட்டுவான், ரசூல் ஸல்லல்லாஹு உதாரணம் காட்டுவாங்க. ஹைர், அப்போ அந்த வஜுஹுஷிபு எதற்காக காட்டப்படுது? அதுக்காக. நீங்கள் சிங்கத்தை போலன்னா வீரத்தில் அஞ்சறிவு அல்ல, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சிங்கத்தை போலண்டா பார்த்தீங்களா, என்ன சிங்கத்தை போலன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டார், அஞ்சறிவு அப்படி அல்ல. வஜுஹுஷிபு அரபு சொற்கொற்புக்களை ஒன்று இருக்கிறது, அதாவது என்னடா அது எதற்காக, சுஜா வீரத்திலே, புரியுதா உங்களுக்கு? ஹைர், அப்போ எனவே குர்ஆன் ஓதுதல் திலாவத், வன் அத்துலுவல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதணும். உரத்திலில் குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை நீங்கள் நீட்டி நிறுத்தி நிதானமாக ஓதணும். நிறுத்தி நிதானமாக என்ன செய்யணும், ஓத வேண்டும், அதிகமாக ஓத வேண்டும். அதற்காக படபடப்படன்று ஓதவும் கூடாது. அதே நேரம் வந்து கருத்து விளங்காமல் ஒன்றும் புரியாமல் அப்படியே ஓதவும் கூடாது. மெதுமெதுவாக அழகாக நீட்டி நிறுத்தி மூச்சு விட்டு அப்படி தான் ஓதணும். சில காரிமார்கள் ஓதுறாங்க, அது அவங்க ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணி அது ரொம்ப என்ன அதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க படித்து அந்த இடத்துல ஓதுறாங்க. நமக்கு அதை வேண்டி அப்படி ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் சொல்லுது நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கண்டு, சும்மா நீங்கள் அப்படியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், அது மார்க்கம் கிடையாது. மார்க்கம் கிடையாதுன்னு அப்படி ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஓதுறாங்கன்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு கூலி கொடுக்கட்டும், அது அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம். குர்ஆன் சொல்லுது என்ன, நீட்டி நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி தான் ஓதுனாங்க, சஹாபாக்கள் அப்படி தான் ஓதுனாங்க, சலபுசாலிங்களும் அப்படி தான் ஓதுனாங்க. ஹை, அப்போ எனவே அது கிராத்தினுடைய அந்த வகைகளில் கொண்டு வரும், தஹ்கீக் தர்தீல்னு சொல்லி, அது மூணாவது கட்டம். ஹை, அப்போ இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓதுதல் நாங்கள் அழகாக படித்து தஜ்வீதுடைய சட்டங்களை சிட்டங்களை ஒழுங்காக படித்து எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுக்க போகிற ஓதுறண்டு இல்லை, முடியுமானாலும் ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாஹிர் பில் குர்ஆனி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. குர்ஆனை நல்லா ஓதி தேர்ச்சி பெற்ற ஒருவர் நாளைக்கு மலக்குமார்களோடு இருப்பார், மலக்குமார்களோடு அவர் இருப்பார், அவருடைய அந்தஸ்து மலக்குமார்களோடு இருக்கின்ற அந்தஸ்து கிடைக்கும். அப்ப நல்லா ஓதுறாரு, மலக்குமார் அந்தஸ்து கிடைக்குது, எனக்கு முடியலையே, நான் திக்கி திக்கி தானே ஓதுறேன். ரசூல் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு ஓதுறாரு திக்கி திக்கி ஓதுறாரு, அவருக்கு ரெண்டு கூலின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க முயற்சி செய்யணும்னு தான் ரசூலா ரெண்டு சொன்னாங்க, அவர் திக்கி திக்கி ஓதுறது கஷ்டப்பட்டு ஓதுறதுக்கும் குர்ஆன ஓதுறதுக்கும் நன்மைன்னு சொன்னாங்க. அதனால வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க ரெண்டு நன்மை எடுக்கிறத யோசிக்க கூடாது, படிக்க தேவையில்லை, ரெண்டு நன்மை கிடைச்சிக்கும் ஒவ்வொரு முறை ஓதும் போது அப்படின்னு இல்லை. ரசூலா சொன்னது உற்சாகம் ஊட்டுறதுக்கு, கஷ்டப்பட்டாலும் நீங்க ஓதுங்க, விட்டுறாதீங்க. ஷைத்தான் என்ன சொல்லுவான், பாருங்க அவங்க எல்லாம் எவ்வளவு அழகா ஓதுறாங்க, அவங்க எல்லாம் தஜ்வீதோட ஓதுறாங்க, நல்ல முறையில் ஓதுறாங்க, எங்களால் முடியாது, அப்ப நம்ம இது போற குர்ஆன் ஓத தேவையில்லை, படிச்சுட்டு ஓதுவோம் அப்படின்ட்டு படிக்கவும் விட மாட்டான். எங்கே படிக்கிறோம் நாங்கள் பேத்து தஜ்வீதெல்லாம், யூடியூப்ல இன்றைக்கு ஃபுல்லாக பயானை கேட்டுட்டு போய்த்து படிப்போம். தஜ்வீதுடைய சட்டங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் தான் படிப்பீங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு பயான் எங்கேயாவது யூடியூப்ல பார்த்தோன்னே அதுக்கு தாவிறீங்க. ஒண்டை உறுதியாக வைத்து முடிக்கணும், அதுதான் அடிப்படை. நமக்கு பயான் கேட்க கேட்க நம்மளோட சிந்தனை எல்லாம் மாறாட்டேன், இதை விட நல்ல ஒரு அமல் வந்திருக்கு, இரண்டரை காத்து உழுது அப்படி சொர்க்கம் கிடைக்கும் ஒரு பயான் வந்திருக்கும்.
அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு துவா ஓதுனா கடன் தீருண்டோடனே அந்த துவாவை நாள் முழுக்க ஓதிட்டு பாரு, தஜீத் அப்படி அல்லடா அவள் தான். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குரானை ஓதுங்க, தஜ்வீதோட ஓதுங்க, சரியான முறைப்படி ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படிப்பித்த முறைப்படி குரானை நீட்டி நிறுத்தி நிதானமாக குரான் நாங்கள் ஓதணும். அதனுடைய அடிப்படை, குரானை ஓதுவதனுடைய அடிப்படை தஜ்வீத் உடைய சட்டத்திட்டங்களை படிக்கணும். குரானை எப்படி ஓதுறது? குல் அஊது பிரப்பின்நாஸ் மலிக்கின்நாஸ். ஏன் மலிக்கின்நாஸ் என்று வருது? இலாஹின்நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ். ஏன் மின் 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 என்று வரா? மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, ஷர்ரின் ஏன் வருது? அந்த ரா ஏன் ரா அல்லது ரா? அதே மாதிரி வந்து மின் என்பது ஏன் மின் ஷர்ரின் ஏன் வருது? உன்னா ஏன் வருது? எஹ்வாண்டா என்ன? இதுகாம்டா என்ன? கலாம்டா என்ன? கல்கலாண்டா என்ன? லாமுடைய சட்டம் என்ன? ராவுடைய சட்டம் என்ன? லஹரூஃபில் முகத்தாதுனா என்ன? மத்துடைய சட்டம் என்ன? இதெல்லாம் ஸோ கேட்கறது இப்படி சொல்லும் போது என்னவோ பெரிய அப்படியே மந்திரம் மாதிரி இருக்குங்களே. சாதாரண விஷயங்கள் படித்தா படிக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் படித்து நமக்கு இதெல்லாம் சாதாரணமாக அல்லாஹு தஆலா இலகுவாத்தன்ல குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை லேசாக இறக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? குர்ஆனை நாங்கள் இலகுவானதாக உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். அப்போ எனவே நம்ம குர்ஆனை ஓதலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாங்கள் ஓத ஓத எங்களுடைய அந்தஸ்து கூடும். சகோதரிகளே, நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இக்ரவல் குர்ஆன ஃபைன்னஹு யாத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபியா லி அஸ்ஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நாளை மறுமையிலே அவருக்காக குர்ஆன் பரிந்துரைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஹதீஸ் அபூ உமாமா அல் பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்ல 804வது ஹதீஸ். அதே தொடர் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சூரா பக்ரா ஆலி இம்ரான் ஓதுங்க, அது ரெண்டும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வாதாடும். அல்லாஹ் ஓதுனான் இவன், என்ன என்ன ஓதுனான்? இவனை பாதுகாத்திரியா அல்லாஹ். சூரா பக்ரா அல் இம்ரான் போராடும். அதுலதான் இக்ரா சூரத்துல் பக்ரா அந்த ஹதீஸ்ல தொடர் ஃபைன்னா அக்தஹா பரக்கா வத்தர்க்கா ஹஸ்ரா லா தஸ்தத்திஉ அல் பத்லா. குர்ஆன் சூரா பக்ரா ஓதுங்க, அதை எடுக்கிறது பரக்கத். சூரா பக்ரா ஓதுனா பரக்கத், அதை விட்டா கை சேதம். அப்படி ஓதிக்கொண்டே வந்தால் செய்வினையோ சூனியமோ எதுவுமே உங்களை தாக்காது, கண்ணீர் எதுவுமே உங்களை தாக்காது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் வருது, அறிவிப்பாளர் தரமானது, 804வது ஹதீஸ் அரபு மொழியின் அடிப்படையில், அரபு நம்பர் அடிப்படையில். ஹைர், அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை ஓத ஓத எங்களோட தரஜா, எங்களோட அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல கூடுது. எனவே குர்ஆனை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். குர்ஆனை ஓதுறதுக்கு அடிப்படை நான் சொன்ன மாதிரி தஜ்வீத் சட்டத்திட்டங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது, குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யணும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும். இது முழு குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியுமா? கடமைன்னு சொல்ல முடியாது, கடமை மாதிரி செய்ய வேண்டியது. ஒரு மனிதருக்கு அந்த மனசக்தி இல்லைண்டா. ஆனால் குர்ஆனை பாடமாக்குறதில் உள்ள பரக்கத் அதை பாடமாக்கினாத்தான் தெரியும். அதில் உள்ள பரக்கத்தும் அதில் உள்ள இன்பமும் குர்ஆனை பாடமாக்கினா தான் தெரியும். அதை எப்படியும் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் குர்ஆனை பாடமாகி பாருங்க, ஒரு ஜூஸு, ரெண்டு ஜூஸு, மூணு, நாலு, அஞ்சு, அதில் ஒரு இன்பம் தெரியும். குர்ஆனை பாடமாக்குங்க. குறைஞ்சபட்சம் தொழுகையில் ஓதுறதுக்காவது குர்ஆன் சூராக்கள் பாடமாக்கி ஆகணும். இல்லைன்னா தொழுகை, எங்கள்கிட்ட தொழுகையில் எல்லா தொழுகையிலும் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? சூரத்துல் ஃபாத்தியா ஓதாத தொழுகை தொழுகை கிடையாது. அப்போ தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியா நம்ம ஓதி ஆகணும். நம்ம தனியை தொழும்போது சூரத்துல் ஃபாத்தியா ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதணும், ஃபர்த். அதே மாதிரி 200 சூரா ஓதணும் தானே, அது என்ன சூரா ஓகுறது? அப்போ பாடமாக்கணும். நம்ம எப்பயுமே குலகு ரபி ஃபல குலகு ரபி நாசோடே காலத்தை கழி கேளுமா? இல்லை. அப்போ அம்ம ஜுசு பாடமாக்கணும், குர்ஆனை பாடமாக்குங்க, உங்களோட பிள்ளைகளை ஹாஃபில் ஆக்குங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, அதில் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களோட பிள்ளை குர்ஆனை மனம் செய்து அதன்படி அமல் செய்தால் நாளை மறுமையிலே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். நீங்கள் ஒரு பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள் மக்களுக்கு மத்தியில், நாளை மறுமையில் ஒரு அடையாளமாக இருக்கும். இந்த ஹதீஸ் ரெண்டு வழியில் வரதுனால இந்த ஹதீஸ் ஹசன் லி கைரி, இந்த ஹதீஸ் ஹசன், ஹசன் சஹீதான் கைர். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன் மனப்பாடம் செய்கின்ற ஒருவர் நாளை மறுமையிலே அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் சஹீஹ், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவிறார்கள், நாளை மறுமையிலே யுகால் லிஸாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர், குர்ஆனுடையவர் யாரு? அங்கே கையில் குர்ஆன் கொடுக்கப்பட மாட்டாது,
குரானை மரணம் செய்து வாழ்க்கையில் அமல் செய்த ஒருவர் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், குரான் ஓது, மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த சுவர்க்கத்தில் அந்த மனிதன் ஓதுவான். 30 ஜூஸ் மனப்பாடம் செய்த ஒரு மனிதன் ஓத ஆரம்பிச்சா, யுகால் இசாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்க வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா வர்தகி ஃபில் ஜன்னா வர்க, நீ உயர்ந்து கொண்டே செல், குர்ஆனை ஓது, சொர்க்கத்தின் தரஜாக்களிலே உயர்ந்து கொண்டே செல். வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா ஃபின்ன மன்சிலதக் இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஹா, நீ ஓதி முடிக்கின்ற கடைசி வசனம்தான் நீ தங்குகின்ற இடம், மன்சிலா. சில அமல்கள் இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுத்தார அமல்கள், சொர்க்கத்தில் உங்களுடைய தரஜாக்களை கூட்டுகின்ற அமல் குர்ஆன் மனப்பாடம் செய்வது. குர்ஆன் அவர் ஓதுவார், சுப்ஹானல்லாஹ், மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், உங்களோட பிள்ளை குர்ஆன் ஓதுறார், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, சூரா பக்ரா முடியுது, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்னாம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படியே ஓதிட்டு போறார். இப்படி சூரத்து ஃபர்க், சூரத்து நாஸ் வரைக்கும் ஓதும் பொழுது சொர்க்கத்தினுடைய தரஜாவிலே அவர் உயர்ந்து கொண்டு செல்வார். சுபஹானல்லாஹ், எப்படி பாக்கியம் சொர்க்கத்தில தரஜா! நீங்க எங்க போயிருப்பீ? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத், ரவாஹ் பின் மாஜா பி இஸ்னாதின் ஸஹீஹ், இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியிருக்கிறார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு சில குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அஹ்லுன்னா குடும்பம், நேரடியான மொழியில் இருப்போம். அப்படின்னா தாய், தந்தை, பிள்ளை, அப்படி அல்ல, நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன்ஹும், யார் அவர்கள்? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், அஹ்லுல்லாஹ் வகாசத்து, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். குர்ஆனோடு நீங்க நெருங்க நெருங்க, குர்ஆன மனப்பாடம் செய்ய செய்ய செய்ய, அல்லாஹ்வுக்கு பக்கம் நீங்க நெருங்கிக் கொண்டே செல்கிறீர்கள். இதை விட வேற என்ன அந்த சிவன்? அப்ப அஹல், நாம் அல்லாஹ்க்கு நெருக்கமானவர்கள் என்று சொன்னால், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்வது போல ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது என்றல்ல, அல்லாஹ்க்கு வலது இருக்குது, பிள்ளைகள் இருக்குது என்பதல்ல, நெருக்கத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கும் என்றால், அதை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை என்றால், இதை போல ஒரு கைசேதம் உலகத்தில் இருக்குதா? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் பாடம் வைக்கிற லேசு, குர்ஆன் மனப்பாடம் செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. எவ்வளோ விஷயம், எத்தனையோ விஷயங்களை பாடமாக்குறோம், ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எடுத்தா மட்டும்தான் கஷ்டம் விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், அல் மாஹிர் பில் குர்ஆன் மஅ ஸஃபரதில் கிராமில் பரான ரிவாயத் புகாரில, இன்னும் ஒரு அறிவிப்பு வருது, அல் மாஹிர் பில் குர்ஆன் ஹுவ ஹாஃபிதுல் லஹு, அதை மனப்பாடம் செய்தவர், குர்ஆனை சரளமாக நல்ல முறையில் ஓதி தேர்ச்சி பெற்று அதை மனப்பாடம் செய்தவர் மலக்குமாரோடு இருப்பார். சுபஹானல்லாஹ், நான், நீங்க, உங்களோட பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர் இந்த ஒரு அந்தஸ்துக்கு வரணும் என்றா குர்ஆனை உள்ளத்துல சுமந்திருக்கவன். அதை நான் சொன்னேன், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், எவ்வளவு முடியுமோ, நாங்க பெரிய பெரிய இமாம்கள்னு நீங்க அடையாளப்படுத்துவர்கள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கினவங்க தான். ஏண்டா குர்ஆனை பாடமாக்கினால் அதுல கிடைக்கிற எய்ம் இருக்குது, அதை உள்ளத்துல சுமந்துட்டு இருக்கும் பொழுது வர மனசக்தி இருக்குது, அது அலாதியானது. குர்ஆன பாடமாக பாடமாக மரணசக்தி கூடும், குர்ஆன பாடமாக பாடமாக மரணசக்தி கூடும். நான் கண்கூடான அங்க பார்க்குற விஷயம், எல்லாருமே குர்ஆன பாடமாக்க, குர்ஆன உள்ளத்துல இருக்குமெண்டா, குர்ஆன ஓத பாடமாக்க பாடமாக்க, அது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு எல்லா வகையான சந்தோஷத்தை, மன நிம்மதியை, இன்னைக்கு நான் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்ல பாடமாக்கியிருக்கிறேன். காரணம் இந்த குர்ஆன். குர்ஆன பாடமாக்குன பிறகுதான் அல்லாஹ் மரணசக்தி தந்தார். முதலாவது வருஷம் ஒரு 8 ஜுசு, ரெண்டாவது வருஷம் 22 ஜுசு. அப்போ 8 ஜுசு பாடமாக நிறைய நிறைஞ்சிருச்சானே, திரும்ப பாடமாக கஷ்டமா தானே இருக்கும்? இப்படி அப்படி அல்ல, பாடமாக பாடமாக மனசக்தி கூடும், வித்தியாசமான மனசக்தி. பிள்ளைகளுக்கு படிப்பு வருது இல்லையா, குர்ஆன பாடமாக கொடுங்க. அப்ப ஏன் இந்த குர்ஆன் அப்படி அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான், அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான் அர்த்தம் என்னென்றால், உள்ளத்துக்கும் பரக்கத், உடலுக்கும் பரக்கத். அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களே, மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉல் லிமா ஃபி ஸுதூர், உங்களுக்கு உபதேசம் தான் உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு ஷிஃபா. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ قُرْآنًا نَّاغِ رَكِ وَيْتِرِكْرُومَ مَا هُوَ شِفَاءٌ شِفَاءٌ رَكِ وَيْتِرِكْرُومَ رَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ مُؤْمِنُ لَكَ رَحْمَةٌ تِرِكِيدُ رَحْمَةُ نَا إِنَّ
அல்லாட அன்பு பெற்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான். யா அல்லாஹ் எனக்கு ரஹமத்தை தந்துரு, ரஹமத்தை தந்துரு என்று நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? ரஹமத்து கிடைச்சா நிம்மதியா வாழலாம் இந்த உலகத்துல. பெரிய பொருளாதார வசதி இல்ல, பெரிய ஒரு பெரிய என்னிடத்துல பெரிய ஒரு சொத்து செல்வங்கள் எதுவுமே கிடையாது, ஆனா நிம்மதியா வாழலாம் ரஹமத்து இருந்தால். அல்லாஹ் அது சொல்றான், ஷிஃபா ஆரோக்கியமும் மன நிம்மதியும் வேணும் என்றால் இந்த குர்ஆன். தஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நீங்க கஷ்டப்படணும், நீங்க உள ரீதியாக வருத்தப்படணும், மானசீக ரீதியாக பிரச்சனைப்படணும் என்பதற்காக அல்ல, நீங்க இந்த குர்ஆன எடுத்த சந்தோஷம் அடைவீர்கள். அதுதான் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறார். விட்டுட்டீங்க قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. الله அதே சூரத்தால கடைசில சொல்றான், ومن اعرض عن ذكري, யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறாரோ, அதை ஈமான் கொள்ளாம, அதை ஓதாம, அதை மரணம் செய்யாம, அதை விளங்காம, அவல் செய்யாம யார் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு மைஷா வங்கா, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை தெரியுதா, குர்ஆனோடு நெருங்கிவாங்க. அதனால சலஃபு சாலிஹீன் சொல்லுவாங்க, உங்களோட நேரத்துல பரக்கத்தில் நீங்க நினைச்ச குர்ஆனோட நெருங்கிவாங்க, உங்களோட வாழ்க்கையில நேரத்துல பரக்கத் கிடைக்கும். அதை நான் கண்டேன் என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். அப்ப வாழ்க்கையில பரக்கத் தேவையா குர்ஆன், அதை நோக்கிவாங்க. குடும்பத்துல பிரச்சனையா குர்ஆன், ஊர்ல பிரச்சனையா குர்ஆன், உள்ளத்துல பிரச்சனையா குர்ஆன். குர்ஆனை விட்டு நீங்க உங்களோட வாழ்க்கைய நீங்க குர்ஆனை விட்டு தூரப்படுத்தி கொண்டால், புறக்கணித்தால் மைஷா லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை. நாளை மறுமையிலே குர்ஆனை புறக்கணித்தவர்களை குருடர்களாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி அம்மா, யா அல்லாஹ் உலகத்துல நான் கண் பார்வை உள்ளவனாக இருந்தேன், யா அல்லாஹ் ஏன் என்ன குருடனாக என்ன எழுப்பியிருக்கிறாய்? என்னுடைய வேத வசனங்கள் உன்னிடம் வந்தது, நீ மறந்தாய். எனக்கு டைம் இல்ல குர்ஆன் ஓதுறதுக்கு, எனக்கு டைம் இல்ல மனப்பாடம் செய்ய, டைம் இல்ல நேரம் இல்ல, அப்படி நீ என்ன மறந்தாய்? இன்றைய நாள் நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வானா இருந்தா, அது போல ஒரு கைசேதம் உலகத்தில் இருக்கிறத யோசிச்சு பாருங்க, உள்ளத்தால யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் குருடனா எழுப்பப்பட்டா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம கண்கூடா பார்க்கிறோம், கண் பார்வை இல்லாத பிள்ளைகளை பார்க்கிறோம், எத்தனை சூறாக்கள் சுபஹானல்லாஹ் ஓதுறாங்க. குர்ஆன் பாடம், கண் பார்வை அல்லாஹ் தந்திருக்கிறான், குர்ஆனை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. மனசுல கையை வச்சு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனை நாங்க எப்ப முழுமையாக ஓதி முடித்திருக்கிறோம்? நான் முஸ்லிமாக, அப்துல்லாவாக, இப்ராஹிமாக 30-40 வருஷம் வாழ்றேன், இன்னும் என்ற ரப்புடைய கலாமை ஒழுங்காக தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை பேணி ஓதி முடிக்கவில்லை என்றால் இந்த பேருக்கு நான் தகுதியானவனா இல்லையா கேள்வி கேட்டு பாருங்க. அது எனக்கு டைம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா அதையும் எல்லாம் சொல்லிட்டான். நீ இப்ப என்ன மறந்துட்டாய், நாளைக்கு மறுமையில் நீ கண் குருடாக எழுப்பப்படுவாய். யார்கிட்ட போவீங்க? அல்லாஹ், அல்லாஹ் உன்னிடம் வந்தால் நீ என்னை பாதுகாப்பாய் என்று இருக்கின்ற அந்த அல்லாஹ்வே நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னால் வேறு யாரிடம் நாங்கள் செல்வது அவர்களே? எனவே மனப்பாடம் செய்யுங்கள், பாடமாகுங்க, குர்ஆன் அதிகமாக பாடமாகுங்க, அது ஒரு அலாதியான இன்பம் சகோதரிகளே. உங்களோட பிள்ளைகளை ஹாஃபிலாக மாற்றணும் என்ற எண்ணத்தை வச்சுக்கொள்ளுங்க. சாதாரண விஷயம் இல்லை. எங்களோட வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பேர் ஹாஃபிலர். நான் உதாரணத்துக்கு சொல்லா, வேற வெளியே உதாரணத்துக்கு போகல, நாங்கள் 4 ஆண்பள பிள்ளைகள், 4 பேருமே ஹாஃபிலர் தான். 15 வயசுக்குள்ளே முடிச்சிட்டோம், நான் 13 வயசுல முடிச்சிட்டேன் ஹாஃபிலாக. அப்போ ஏனென்ற அன்புக்குரிய சோர்களே, அப்படி நீங்க உங்களோட குர்ஆனோட நீங்க தொடர்பாக நீங்கண்டா உங்களோட வீட்டில் நிம்மதி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் அந்த
பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். சந்தோஷமான வாழ்க்கையை தருவான், நிம்மதியான வாழ்க்கையை தருவான். குர்ஆன் ஒருவர் புறக்கணிச்சா அந்த மனிதருக்கு அல்லாஹ் வந்து நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான்டா. ஒரு குடும்பம் குர்ஆனை எடுத்து ஓதுனால் அதில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவானா இல்லையா? உண்டாக்குவான். சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் ஏன் அவங்களோட பிள்ளைகளோடு சேர்ந்து குர்ஆனை படிச்சு கொடுத்து, வீடு குர்ஆன் மதரசாக்களாக இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் காலத்துல குர்ஆன் மதரசா இருந்ததா? இல்ல. ஒவ்வொரு வீடும் குர்ஆன் மதரசா. அன்புக்குரிய சகோதரிகளே, அதனாலதான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், உங்களோட பிள்ளைக்கு நீங்க தான் சூரத்துல் ஃபாத்தியா படிச்சு கொடுக்கணும், வேற யாருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துடாதீங்க. அப்படின்னா நமக்கு தெரியும் சூரத்துல் ஃபாத்தியா ஏன் சொன்னாங்கண்டா, அந்த பிள்ளை வாழ்நாள் முழுக்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தொழுக தொழாம இருக்காது முஸ்லீமான பிள்ளைகள், தொழிலண்டா முஸ்லீம் இல்லை, தொழுகுறண்டா ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனா அதை படிச்சு கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? அது வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க, நீங்க படிச்சு கொடுங்க. அதனால இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு, உண்டு பிள்ளை ஓதுறது நமக்கு நன்மை கிடைக்கணும், ரெண்டாவது நம்ம அந்த லெவலுக்கு வரணும். நம்ம பிள்ளைய படிச்சு கொடுத்தா அவ பிள்ளைய ஒரு காலமா நமக்கு பாவம் வரும். அதனால நாம் குர்ஆனை படிக்கணும் என்ற அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ளும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே. அதே போன்றுதான் நான்காவது, குர்ஆன் ஓதுவது போன்று, குர்ஆனை மனப்பாடம் செய்வதை போன்று, குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில அதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும், குர்ஆன் அறிய வேண்டும். நல்லது என்ன, குர்ஆன அறிய வேண்டும். ஓதுறேன் ஆனால் தர்ஜமா தெரியாது. இப்ப நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்னு யோசிச்சு கொள்ளணும். ஆறையும் சரியா நிறைவேற்ற கட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது மூணாவதுல இருக்கிறோமா, அல்லது ரெண்டாவதுல இருக்கிறோமா, அல்லது நாலாவதுல இருக்கிறோமா, அல்லது அஞ்சாவதுல இருக்கிறோமா? நாங்க தான் என்ன செய்யணும், முடிவெடுத்து ஆறாவது கடமை வரைக்கும் நிறைவேற்ற முயற்சிக்கணும். நம்ம இன்னும் ஈமான் கொண்ட லெவலில் தான் இருக்கிறோம், ஓதுறதே நமக்கு பிள்ளையாக இருக்குது, இதுக்கு பிறகு பயானுக்கு போய் என்ன செய்ய அப்படின்னு நினச்சிடாதீங்க. சைத்தான் அப்படியும் காட்டுவான், அழகுதா போ குர்ஆன் குர்ஆன் அதோடு அப்படியே நெருங்கி வாங்க. நானும் தான் நீங்களும் தான் குர்ஆன் பாடமாகி விட்டதுன்னு சொல்லி யாருமே இருக்க இல்லை. சஹாபாக்கள் சலபுசாலிகள் குர்ஆன்களுக்கு பாடம், அதனால நான் குர்ஆன் ஓதவில்லை அப்படி அல்ல, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அவங்களுடைய கடைசி நேரம் யார் குர்ஆனோட வாழ்றாங்களோ குர்ஆனோட மரணிப்பாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, குர்ஆன் அல்லாஹ் கேக்குறான், அஃலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அவங்களோட உள்ளத்துல பூட்டு போடப்பட்டீங்கதா? ஒரு நாள் எடுத்து அல்லாஹ் என்ற ரப்பு பேசுறானே, என்ற ரப்பு என்னோட பேசுறானே, குல் அவுது ரப்பில் ஃபலக்ன்னா என்ன, ஃபலக்ன்னா தெரியாது. ஒரு நாள் 40-50 வருஷமா நான் தொழுகிறேனே, சூரத்துல் ஃபலக்குக்கு எனக்கு தர்ஜமா தெரியாது. எவ்வளவு வெக்கத்துக்குரிய விஷயம் சகோதரர்களே. உலகத்து ரபில் ஃபலக்குண்டா என்ன, மின் ஷர்ரிமா ஃபலக்குண்டா என்ன, ஒரு 10-20 நிமிஷம் டைம் செலவழிச்சு நீங்க படிச்சு தொழுகையில 2-3 முறை ஓதி அதை ஃபீல் பண்ணி பாருங்க, அது வாழ்க்கையில அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஆனா அதுக்கெல்லாம் சைத்தான் விட மாட்டான், சைத்தான் விடவே மாட்டான். நாம போராட, சைத்தானோடு போராட வேண்டும். உலகத்துல அது இதுன்னு சொல்லி நிறைய கதைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த கதை இந்த கதை, அவர் சொன்னார் இவர் சொன்னார், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். எல்லாரையும் ஒவ்வொரு தலைப்புல பேச விட்டா பேசுறது சுபஹானல்லாஹ். ஒரு கிரிக்கெட்டை பத்தி பேசுங்க, ஒரு ஒரு நடிகனை பத்தி பேசுங்கன்னு, அவன் எப்ப பிறந்தான், எப்ப வளர்ந்தான், எங்க போனா, என்ன எல்லாம் இடி. பிள்ளைகள் முதற்கொண்டு பெரிய வயது வந்தவர்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய ஒரு முசீபத் அது. ஏன் சமூக வலைத்தளம் நாங்க படிக்கிறோம், உலக இந்த பொது அறிவு. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், யார் ஒரு மனிதன், அதாவது இந்த சித்தாந்தங்கள் வேற வேற அந்த கருத்துக்கள் சிந்தனைகளை படிக்கும் பொழுது அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யார் ரசிக்கிறார்களோ, குர்ஆனை ஓதும் பொழுது யாருக்கு நிம்மதி இல்லை தூக்கம் வருதோ, இவர்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை படிங்க உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும் உண்டு. ஆனா இன்னைக்கு நமக்கு எதுல, இன்னைக்கு நான் சொல்றேன், நான் படித்து வியந்த ஒரு புத்தகம் குர்ஆனை நீ படிக்க இல்லை, அதனாலதான் வேறு புத்தகத்தை படித்து வியந்து போறாய். குர்ஆனோட தொடர்பு இல்லை. முஸ்லீம் அப்துல்லா இப்ராஹிமுக்கு ஒரு மனிதன் யாரோ ஒரு கவிஞரோ அல்லது ஒரு ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளர் எழுதின புத்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு, பார்த்தீர்கள் அற்புதமான புத்தகம், அதுல உனக்கு அற்புதம் தெரியுது குர்ஆன்ல தெரியலென்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இன்பம் தெரியவில்லை, நீ முஸ்லீமா மூமினா முனாஃபிக்கா யார்? இன்னைக்கு சர்வசாதாரணம், நீ படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன புக் பிடிக்கும், எனக்கு இந்த அவர் அரிஸ்டோட்டில் எழுதின, கலீலியோ, கோப்பர்னிக்கஸ், இப்படி பெரிய அதே மாதிரி அவருடைய மாணவர்கள் இப்படி பெரிய தத்துவங்கள் பேசுறேன். இன்றைக்கு நான் இன்றைக்கு உள்ளவங்கள சொல்ல இல்லை,
முன்னாடி உள்ளவங்க சொல்றது. அப்ப இன்றைக்குள்ள யாரா ஒரு கவிஞர் எடுத்து அவர் இந்த புத்தகம் பாத்துக்கீங்களா, இவ்வளவு அற்புதமான புத்தகம், நீங்க மனசை உங்களுக்கு நிம்மதி வரணுண்டா இவர் எழுதின புத்தகத்தை படிங்க, ஒரு இவர் அழகா எழுதியிருக்கிறார், அது பல்லாயிரக்கணக்காக விற்கப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாமே ஒரு மனிதனுக்கு இன்பமா தெரியுது என்றால் அவன் இன்னும் குர்ஆனை படிக்கவில்லை, குர்ஆனின் பக்கம் வரவில்லை. குர்ஆனுடைய இன்பங்களை கண்ட நம்முடைய சஹாபாக்களும் சலபுசாலியினுடைய வழிமுறைகளை அவர்கள் பார்க்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆனை பத்தி சிந்திக்கணும். குர்ஆனை ஓத தெரியல, ஆனா நாங்க நினைச்சிருக்கோம் என்றால் நாங்க படிக்கிற நாங்க வாழ்ற நண்பர்கள் அவங்க கூட்டி கொண்டு ரைட் இதை படிங்க அதை படிங்க அதை பாருங்க இதை பாருங்க. ஒரு நாளையில எங்கட நாட்டு நிலவரம் உலக நிலவரத்தை படிக்கிறதுக்கு எத்தனை நாள் செலவழிக்கிறோம், எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறோம், அந்த நியூஸ் இந்த நியூஸ் அங்க வர நியூஸ் எல்லா வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பார்க்கணும், வார எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு வாசிச்சு அதுல வர கேள்விகளுக்கு பதிலும் சொல்றது. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி தெரியலன்னா எங்களுக்கு அனுப்பி விடுறது. நாங்களே நாங்க வாசிக்கிற புத்தகமே வாசிச்சு முடியறதுக்கு டைம் இல்லை. அப்ப எனவே குர்ஆனை ஓதுறதுக்கு நம்ம குர்ஆனுக்கு டைம் ஒதுக்கிட்டோம்டா, குர்ஆனுக்கு டைம் ஒதுக்கி ஓதிட்டு வரோம். ஹதீஸ் இருக்குது, சரபுசாரிகள் புத்தகங்கள் இருக்குது. இப்போ புத்தகங்களை ஒரு லிஸ்ட் போட்டேன்டா நான், இப்போ டைம் இல்லை, ஒரு லிஸ்ட் போட்டேன்டால் நீங்க இந்த புத்தகங்கள் லட்சக்கணக்கில் எழுதியிருக்கிறாங்க எங்கட இமாம்கள், அற்புதமான புத்தகங்கள் நமக்கு தெரியாது ஒன்றுமே. அரபு மொழியை படிங்க, அரை அரபு மொழியை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏதோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகண்டு வைங்க, குர்ஆனை படிக்க ஏன் முடியாது? நான் உதாரணமான இப்னு ஜரீர் அத்தபரியுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 800 புத்தகம் எழுதுகிறான் ஒரு ஆள். ததீபுல் கமால் யூசுப் அல் மிஸ்ரி புத்தகம் 250 ஜூஸ் ஒரு புத்தகம். அப்ப இத இந்த விடயங்கள் அப்ப இது இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். ஆனா நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம் என்றால் குர்ஆனை படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்ப எவ்வளவு வேலைகள் நமக்கு, அந்த அறிஞர்கள் எங்களுக்கு எவ்வளவு அறிவுகளை விட்டுட்டு போயிருக்கிறார்கள், எல்லாம் குர்ஆனை பத்தி தான். நாம் சுயத்துடைய ஒரு புத்தகம் இருக்கா, இத்கான் ஃபி உலுமில் குர்ஆன், குர்ஆனுடைய கலைகள் பத்தி அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிய குர்ஆனை விளங்கணும். அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, பூட்டு போடப்பட்ட இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறதா, அல்லது திறந்த இதயம், அல்லாஹ்வுடைய கலாமை படிக்கின்ற சிந்திக்கின்ற விளங்குகின்ற இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறதா, அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا. மூமின்கள் அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும், வஜிலத் குலூபுஹும், இதயம் நடுங்கும், அவங்களுடைய ஈமான் கூடும். அப்துல்லாஹி பின் உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட பாட்டி அஸ்மா பின் தபீபா கிட்ட கேட்டாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஓதப்பட்ட எப்படி அவங்க இருப்பாங்கன்னு சொன்ன பொழுது, சஹாபாக்களை பத்தி யார் கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு உர்வத் இப்னு ஸுபைர் ஜத்தா அவங்க பாட்டி யார் அஸ்மா பின் தபீபா கிட்ட கேட்கிறாங்க, எப்படி சஹாபாக்கள் குர்ஆன் ஓதப்பட்ட அவங்க நிலைமை என்னன்னு கேட்ட பொழுது சொன்னாங்க, அவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல யாரை பத்தி வர்ணிக்கிறானோ மூமின்கள் என்று, அவர்களை போன்று அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடியும், மேனி எல்லாம் மேனில இருக்கின்ற உரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும் சஹாபாக்கள். அதனாலதான் உமர் ரழியல்லாஹு குர்ஆனை ஓத ஆரம்பிச்ச அழுவாங்க சகோதரர்களே. பின்னால இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, நான் உமர் ரழியல்லாஹு பார்த்தேன் அழுது அழுது கொண்டிருந்தார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு குர்ஆன் ஓதப்பட்டு அழுவார்கள். அந்த பயம் சும்மா ஆயத்தை கேட்டு அல்ல சகோதரர்களே, இன்னும் அதை படிச்சு அழணும். குர்ஆனை ஓதுனா அழுவார்கள் மூமினுடைய பண்பாக அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆனை நாங்கள் விளங்கணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா குர்ஆன் எப்படி இறக்கி, அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முதஷாபிஹம் மஸானி மஸானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுனூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். அல்லாஹ் அழகிய பேச்சை இறக்கி வைத்திருக்கிறான். நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், பேச்சுக்களிலே அழகானது குர்ஆன். كتابهم متشابه المثاني تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அவங்க மேனில உள்ள உரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். உள்ளம் அப்படியே அதை கேட்டு அந்த பயபக்தி, அதனால் உள்ளங்கள் அமைதி வரும். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிகப்பெரிய ராசு திக்ர், திக்ருல மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன், அதனால் உள்ளம் அமைதி பெறும். எப்ப இதை விளங்க வேண்டும், உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான், படிங்க குர்ஆன். நாங்க குறைஞ்சது
நான் குர்ஆன தொழுகையில ஊதுற எத்தனை சூறாக்களுக்கு தர்ஜமா தெரியும். குலப் ரப்பின்னாஸ்னா என்ன, மலிக்கின்னாஸ்னா என்ன, இலாஹின்னாஸ்னா என்ன, படிக்க சகோதரிகளே. இது நாலாவது. அஞ்சாவது, எங்களோட வாழ்க்கையில அமல் செய்யணும். அஞ்சாவது என்ன, வாழ்க்கையில அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் சஹாபாக்கள் சொல்வார்கள் எப்படி என்றால், குர்ஆன்ல 10 வசனம் இறங்கினால் அதனுடைய தர்ஜமா மொழிபெயர்ப்பை எல்லாம் நாங்கள் படித்து வாழ்க்கையில் அமல் செய்யாதவரை அடுத்த 10 வசனங்களை நாங்க படிக்க மாட்டோம், அடுத்த 10 வசனங்கள் பார்த்து நாங்கள் போக மாட்டோம். வாழ்க்கையில் அமல், குர்ஆன்ட வசனம் வருது உடனே நான் முதலாவது அமல் செய்ய வேண்டும். சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள், குர்ஆன்ட வசனம் இறங்கிச்சு அது எனக்குத்தான் இறங்குச்சு, ஆனா இறங்கினது வேற ஒரு சஹாபிய விஷயத்துல, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதலாவது குர்ஆன் அமல் செய்யறா எனக்குத்தான் இந்த குர்ஆனுடைய வசனம். சஹாபாக்கள் அப்படித்தான் நினைச்சாங்க. சூரா ஹுஜராத்துடைய 2வது வசனம், முதல் 2 வசனங்கள் இறங்குகின்ற பொழுது சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, அது வேற ஒரு சஹாபியில இறக்கியறப்பட்டது, எனக்குத்தான் இறக்கியறப்பட்டது. அதனால ரசூல் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக மினஹலில் ஜன்னா, சாபித் நீங்க சொர்க்கவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில அமல் செய்யக்கூடியவர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட பொழுது, கான ஹுலுகுல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை அவருடைய பண்பாடு எல்லாம் குர்ஆனாக இருந்தது. அப்ப குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில, அதனாலதான் சஹாபாக்களை பத்தி சொல்லும் பொழுது பூமியில நடமாடும் குர்ஆன்கள் என்று சொல்வார்கள். பூமியில நடமாடும் குர்ஆன்கள் அமல் செய்யக்கூடியவர்களா? நம்ம ஓதுறது அதை விளங்குறது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அமல் செய்யற எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, நாங்கள் எப்படி அமல் செய்யணும், குர்ஆன் எங்களோட என்ன பேசுது என்பதை விரிவாக நம்ம அடுத்த இதில் பேசியிருக்கிறதுனால, கடைசியாக 6வது, நாங்கள் படித்ததை முடியுமானாலும் எத்தி வைக்க வேண்டும். உங்களுக்கு எது தெரியுதோ குர்ஆனுடைய வசனங்கள்ல அதை படிப்பிச்சு கொடுங்க, எத்தி வைங்க, தாலீம தபலீக் படிப்பிச்சு கொடுங்க. படிப்பிச்சு கொடுத்தார்கள் இந்த உம்மத், குர்ஆனுடைய உம்மத். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ், சிறந்த சமூகம் நீங்கள். எனவே இந்த குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நாம் அடுத்தவர்களுக்கு படிப்பித்துக் கொடுக்க வேண்டும். அதில் அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டில இந்த குர்ஆனுடைய சூழலை உருவாக்க வேண்டும். நான் குர்ஆன் ஓதுறேன் அமல் செய்யறேன் அல்ல, என்னுடைய வீட்டுல குர்ஆனுடைய சூழல் இருக்கணும். பாப்பா குர்ஆன் ஓதிட்டு பார், டிவியில என்னமோ போயிட்டு இருக்கும், அப்ப அந்த வீட்டுக்கு பரக்கத்து வருமா? வராது. உங்களோட குடும்பம் ஒன்றாக சேர்ந்து குர்ஆன் ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தம அக்வமுன் ஃபீ பைத்தி மின் புயூதில்லா யத்லூன கிதாபல்லாஹ் வயதாரசுன பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வகஷியதுமுர் ரஹ்மா வஹஃபதுமுல் மலாயிகா வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீ மன் இந்தா ரவாஹு முஸ்லிம். ஒரு சமூகம் ஒன்றா சேர்ந்து குர்ஆன் ஓதும் பொழுது, படிப்பிச்சு கொடுக்கும் பொழுது, நீங்க ஓதுங்க, நீங்க ஓதுறது சரியா பிள்ளையா நான் பார்க்கிறேன். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய இரவு காலத்துல, நம்ம நினைக்கிறேன்னா குர்ஆன் பகல்ல நோம்பு பிடிச்சிட்டு ஓதுனா அப்பதான் அப்படி இல்ல, ரமலானுடைய காலத்துல பகல்ல ஓதுறது தான், இரவில தான் ரசூல்லா ஓதி கொடுத்தான். ஃபீ லைலான வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காண்பிப்பாங்க, அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிப்பிச்சு கொடுப்பாங்க. அப்ப எனவே ரமலானுடைய காலத்தில் இரவில ஓதுங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு ஒன்றாக ஒரு சமூகம் சேர்ந்து நீங்க ஓதுங்க, நான் உங்களோட பிள்ளையை திருத்துறேன், நான் ஓதுறத நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க, குர்ஆன் ஓதுவது இபாதா, கேட்பது இபாதா. அப்படி நீங்க உங்களோட வீட்டுல அமைச்சு கொண்டால் எத்ததா ரசுன பயணம், நீங்க அதுல வர கருத்துக்களை விளங்கினதை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இப்படி இருந்தால் அங்க சக்கீனத் வரும், ஒரு அமைதி உள்ளத்துக்கு, ஒரு வகையான அமைதி இறங்கி கொண்டே இருக்கும். ரஹ்மத் அப்படியே சூழ்ந்து கொள்ளும், மலக்குமார்கள் இறக்கி விரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அவரிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் அப்படியே அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுவான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எங்களுடைய வீட்டு, அதாவது எங்களுடைய நண்பர்களோட பேசினாலும் குர்ஆனை பத்தி பேசுங்க. குர்ஆன் நீ எத்தனை ஜுஸ் இன்றைக்கு ஓதுனீங்க கேளுங்க, அவருக்கு ஆர்வம் ஊட்டுங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களோட நண்பர்கள் குர்ஆனுடைய நண்பர்களாக நீங்க மாத்திக் கொள்ளுங்க. உங்களோட வீடுகளை குர்ஆனுடைய வீடுகளாக மாத்திக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கின்றவர்கள் எப்பயுமே இவர் குர்ஆனை பத்தி தான் பேசுவாரு என்ற எண்ணத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 6 கடமைகளையும் நாம் பேணி குர்ஆனை நாங்கள் அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அருள்களும் பரக்கத்துகளும் நிச்சயமாக எங்களுக்கு வந்து சேரும். அந்த 6 விடயங்களும், முதலாவது என்ன, குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். 2வது என்ன, சரியாக முறைப்படி குர்ஆன் என்ன செய்யணும், ஓத வேண்டும். 3வது என்ன, மனப்பாடம் செய்ய வேண்டும். இதில் ஹாஃபில் எத்தனை பேர் கை காட்டுவோம், 30 ஜூஸ் பாடமானவங்க
பதினஞ்சு ஜூ சும்மா கேட்குறேன், இஹ்லாஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை, ஒரு ஆர்வம் மூட்டு. பத்து அஞ்சு மாஷால்லா அஸ்கர் பாய், வேற யாரு? நாலு மூணு ஏப்ரோ, நான் கேட்கல யாழ்லா. குர்ஆன் சாதாரண விஷயம் இல்லை சார், யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்க, மனசில் கை வச்சு கேளுங்க. பயான் அல்ல, பயான் ஒரு விஷயம், அதை நீ உணர்ந்து கொள்ளணும். ஒரு சகோதரனா, என்னுடைய ஒரு சகோதரனா, சகோதரன் நான் நினச்சி நான் சொல்கிறேன், குர்ஆனை நீங்கள் பாடமாக்கி அதை உள்ளத்தில் எடுத்து பாருங்கள், அது ஒரு அப்படி ஒரு இன்பம். அல்லாஹ்வுடைய கலாமை 60 வருஷம் வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இல்லாமல் கபூருக்கு போகிறேன்டா, அதை எப்படிப்பட்ட நல்ல யோசிச்சு பாருங்கள். ஹை அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் அந்த பாக்கிய தரணும், அந்த இன்பத்தை நம்ம ஏன்னா வர்ணிக்கவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு தேன் போட்டில் காட்டி இதை குடி குடி குடினா அதை பிடிக்காது, அப்போ நம்ம கருப்பு கலராக இருக்குது, வாயில் தொட்டு வச்சு திரும்ப கேட்கும். அது மாதிரி நம்மளால் முடியாது, சுவைத்தால் தான் முடியும். ஹெஃபில் செய்யுங்க, மனப்பாடம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் உள்ளத்தில் இருக்குதுன்னா அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுவான் எங்களை பார்த்து. நாளைக்கு மறுமையில் நான் போய் சொல்லுவேன், அல்லாஹ் உன்னோட கலாமை நான் சுமந்தேன், அதனால குர்ஆனை மட்டும் பாடமாக்கிட்டு செய்கிற பாவத்தையெல்லாம் செய்கிறது அல்ல, குர்ஆனை பாடமாக்கி வாழ்க்கையில் அமல் செய்யணும். ரசூல் சொன்னாங்க, உம்முஹும், யார் உங்கள்கிட்ட இமாமத் செய்யணும், அக்ரம் உலி கிதாப் இல்லை, குர்ஆன் நல்லா ஓதக்கூடியவர் தான், அதில் எல்லாரும் சம்மாயிருந்தால் ஃபிக்ஹ் உள்ளவர், குர்ஆன் அடிப்படை, அதாவது குர்ஆனை பாடமாக்கி அடிப்படை மார்க் அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் தொழுகும் பொழுது. அவர் தான் ரசூலை முற்படுத்தினாங்க. உஹுதுடைய சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரை ஒரே கபரில் அடக்கப்படுகின்ற பொழுது யாரை முற்படுத்துறது? ஐயோ, யார் குர்ஆன் அதிகமான மனப்பாடம் செஞ்சார்கள், ரசூலை முற்படுத்தினாங்க. யாரை நீங்கள் ஒரு கவர்னராக நியமிச்சிங்க, குர்ஆன் அதிகமாக பாடம் வைக்கிறார், அவர் அடிமை தான், ஆனால் குர்ஆன் அவரிடம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்துவான் சகோதரர்களே, உங்களை உங்களை சந்ததியும் கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ்வுடைய கலாம் இது. அப்போ மூணாவது என்ன? குர்ஆனை மனப்பாடம் செய்கிறது. நாலாவது, எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்ய வேணும். ஹைர் குர்ஆன் என்ன செய்யணும்? படிக்கணும், விளங்கணும். நல்ல உற்சாகமாகிக்கிறீங்க. ஹைர் குர்ஆன் என்ன செய்யணும்? படிக்கணும், தர்ஜமாக படிக்கணும். நான் தர்ஜமாக சொன்னேன், அதே மாதிரி அதை படிக்கிறதுல இன்னொரு வகை தஃப்சீர், தஃப்சீர் தபரி, இப்னு கஸீர், குர்துபி, தஃப்சீர் அத்துருல் மத்ரூமி, சுயூத்தி, தஃப்சீர் பைலாவி, தஃப்சீர் கஷாஃப், தஃப்சீர் கபீர், தஃப்சீர் ரூஹுல் மஆனி, தஃப்சீர் ஆலூசி, தஃப்சீர் ஜமக்ஷ், தஃப்சீர் ஜலாலை, இப்படி நிறைய தஃப்சீர்கள் இதில் சின்ன சின்ன சில சில முரண்பாடுகள் உள்ள தஃப்சீர்களும் இருக்கிறது சொன்னதில். தஃப்சீர் எழுதி வச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு தஃப்சீர் வசீத், தஃப்சீர் பசீத், தஃப்சீர் தஃப்சீர் வஜீஸ், இவ்வளோ தஃப்சீர்கள், சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் விளக்கம் குர்ஆனுக்கு. குறிப்பாக நான் சொன்னதில் தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் குர்துபி, இந்த மூணும் நல்ல முக்கியமான தஃப்சீர்கள். தஃப்சீர் துருல் மன்சூர், இதெல்லாம் விளக்க உரைகள். தஃப்சீர் இப்னு கஸீர் அது இன்றைக்கு சுருக்கமாக வந்திருக்குது, படிங்க, தஃப்சீரில் படிங்க. அதிலிருந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு எதை நாங்கள் விளங்கிக்கொள்வது? ஒவ்வொரு அறிஞர்களுடைய அந்த குர்ஆனு கொடுத்த விளக்கங்கள் அது அலாதியானது. எப்படி ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு விரிவான தலைப்பு அது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தஃப்சீருடைய தர்ஜமா, இப்போ நம்ம தர்ஜமாவே தெரியாதுன்னா தஃப்சீரை பற்றி பேசி வேலை இல்லைன்னா நான் விட்டுனா, தர்ஜமா தெரியாது நான் உட்பட எவ்வளோ படித்தாலும் என்ன எவ்வளோ பிள்ளைகள் நமக்கு அடைய இது தெரியாது. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு 10 சூறாக்கு தர்ஜமா தெரியாது. நம்ம தஃப்சீர் எவ்வளோ இருக்கு, இமாம்கள் எவ்வளோ எழுதியிருக்கிறார், இன்று வரை தஃப்சீர் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரை எழுதினாலும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அவர்களால் விளக்கம் எழுதி முடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் காட்டுறான். ஹை அப்ப என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன? அமல் செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். கடைசி எத்தி வைக்க வேண்டும். அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எங்களோட நண்பர்கள், குடும்பத்தினர். அதுக்கப்புறம் எங்களோட இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் முடியுமான அளவு, எனக்கு தெரிந்த அளவு நாம் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக, நன்மக்களாக, குர்ஆனை விளங்கி, குர்ஆனை ஓதி, குர்ஆனை நம்பி, குர்ஆனை அமல் செய்து, குர்ஆனை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.